அன்னபூர்ணின்னு உங்க தாய் தாப்பும் கூட்டுதில்ல மண்ணாங்கட்டி மண்ணாங்கட்டின்னு வழங்கி போச்சு. அந்த வடகரி தான் ஃபேமஸ் ஆயிடுச்சு. சைதாப்பேட்டில் கூட உப்புள்ள டன் கணக்கில் செய்கிற மாதிரி செய்வாங்க. அந்த இது வந்து காஞ்சோரம் இட்லின்னு சொல்லுவாங்க. அப்பத்துலேருந்து இந்த இட்லி தான் பாயா சாப்பிச்சு போட்டி சிக்கன் எப்போ டெய்லி தான் இருக்கும். தால் சிட்லி வடகரி தான் ஃபேமஸ். நல்லா இருக்கும் போது அது வந்து கிளாஸ் இட்லி. இதுக்கோசமே விரும்பி வருவாங்க இந்த கடைக்கு. மண்ணாங்கட்டி ஹோட்டல் வடகரி வாசம் தெருவெல்லாம் மிஸ் குடலை பார்த்தீங்கன்னா சாலிடாக இறக்கிருக்கோம். ப்ரோ அழகாக இருக்கு ப்ரோ லேயரா வா அபிஷேகமா குட்டியை காணுங்க மூழ்கிடுச்சு அழகாக இருக்கியா சரி சரியான மாதிரி இருக்கும். இதான் ப்ரோ நிஜமாலே இளந்தாரி பிள்ளைங்க சாப்பிட்ற கறி. ஹலோ வெல்கம் டு பக்கோடா பாய்ஸ். நான் இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கேன் சொல்லி கேட்டீங்கன்னா ரெட்டில்ஸ் அதாவது செங்குன்றம் இங்கே இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் ஏன் கூட நம்ம தீப் சென்கின்ற தீபக் வந்து நம்ம கூட மறுபடியும் ஜாயின் ஆயிருக்காரு. அழகா வெள்ளையும் சொல்லையுமா சட்டையை போட்டுக்கிட்டு வெள்ள சட்டை ஒன்ன தண்டா கண்ணாரிய மாட்டிக்கிட்டு ஆனா ஒரு வயசு மட்டும்தான் ரொம்ப கம்மி வெறும் ஜஸ்ட் 18 ஆகுது. நீ அவுட்ரா நம்ம வந்து கடை பேர் வந்து பாத்தீங்கன்னா மண்ணாங்கட்டி ஹோட்டல். மண்ணாங்கட்டி ஹோட்டல் இது வந்து பாத்தீங்கன்னா ரெட்டில்ஸ்ல ரொம்ப ஃபேமஸான ஹோட்டல். கிட்டத்தட்ட வந்து ஒரு 50 இயர்ஸ் கிட்ட இருக்கிற ஹோட்டல். சார் ரொம்ப நாளா நான் பண்ணணும் ஆசைப்பட்டு ஆல்ரெடி 2 வாட்டி கேட்டேன். அப்பயே வந்து வேணாம் தம்பி கிரௌடு முடியல. நாங்க ரொம்ப நாள் கழிச்சு ஒரு 6 மாசம் போராட்டத்துக்கு பிறகு வந்துருக்கோம் கேட்டு அப்படியே ஒத்துக்க வச்சாச்சு. அம்மாவை ஒத்துக்கிட்டாங்க. மண்ணாங்கட்டி ஹோட்டல் இந்த ஹோட்டல்ல வந்து ரொம்ப ஃபேமஸ் கேட்டீங்கன்னா நம்ம காஞ்சிபுரம் கோயில் கிட்ட வரும் இல்லையா தாளிச்சேட்லயும் அது கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு வடகரியும் கிடைக்கும். வடகரி சும்மா ஏதோ சின்னோண்டு டப்பா எல்லாம் செய்ய மாட்டாங்க. பிரியாணி டப்பரா போட்டு செய்வாங்க வடகரி. ஆமா சாப்பிட்டு முடிச்சு எங்கேயாவது வெட்டியே போறேன் இப்ப வெளில என்னப்பா சாப்பிட்டீங்களா மண்ணாங்கட்டி அப்படின்னு உதைக்க மாட்டேன். அது வந்து அவங்களுக்கு அந்த பேர் ஆயிடுச்சு. அது வந்து ரொம்ப வருஷமா அப்படி சொல்லி சொல்லி லட்சுமி அம்மா சிற்றுண்டி சாலை இதுதான் பேரு. மண்ணாங்கட்டி ஹோட்டல்னால தெரியும். ஆனா பஸ் தூக்கிட்டு போயிருப்பாரு மட்டும் எங்க கேமராமேன அவ்வளவு பொறுப்பா வீடியோ எடுக்கிற எங்க கேமராமேனுக்காக எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. நான் நல்லா பண்றேனோ இல்லையோ ஆனா நீ நல்லா பண்ற. இதை தாண்டி உங்களுக்கு வந்து மட்டன் சாப்ஸ் இருக்கு போட்டி நிறைய இருக்குதுங்க. நேரம் அவங்க உள்ள போயிடும் உள்ள போய் சாப்பிட ஆரம்பம். லெட்ஸ் கோ வீடியோ. எங்க கடை பேரு எங்க மாமியார் பேர் பார்த்தேன். எங்க மாமியார் இருக்கும்போது வந்து அவங்க பேரை போட்டு நாங்க கடையை வளர்த்துட்டோம். அவங்களும் இறந்துட்டாங்க. அவங்க பேர்லயே நாங்க கடையை வளர்த்துட்டோம். மாமியார் பேர் அவங்க பேரு அன்னபூரணி. அன்னபூரணின்னு அவங்க தாய் தாப்பும் கூட்டுது இல்ல. மண்ணாங்கட்டி மண்ணாங்கட்டின்னு கூப்பிட்டே பொண்ணு இல்லாததுனால எல்லாமே பிள்ளையா பிறந்தாங்களாம். எங்க மாமியார் தான் 9வது பொண்ணா பிறந்ததான். அதனால அந்த அம்மா உயிர் தக்கணும்னு மண்ணுல போட்டு பெரட்டி மண்ணாங்கட்டின்னு பேர் வச்சாங்களாம். அந்த காலத்துல வந்து குழந்தைங்க தக்கலன்னா மண்ணுல உருட்டுவாங்க பேர் வச்சு பேர் வைப்பாங்க. அப்புறம் ஜாதக பேரு அது தனியா வைப்பாங்க. ஜாதக பேரு வந்து அன்னபூரணி. அந்த பேரு வழங்கல மண்ணாங்கட்டி மண்ணாங்கட்டின்னு வழங்கி போச்சு. மண்ணாங்கட்டி ஹோட்டல்ல அந்த வருஷம் பேர்லாம் எனக்கு தெரியாது. 60 வருஷம் ஆகிப்போச்சு. 60 வருஷமும் இதே இடம் தானே இல்ல வேற இடம் மாறும். கூட்டு ரோட்ல வண்டியில எடுத்துட்டு போய் அங்க சும்மா ஒரு டீ கடை இருந்தா வியாபாரம் பண்றோம். அதுவும் 50 வருஷம் ஆயிடுச்சு. நம்ம கடைக்குன்னு ஒரு விஷயம் ஃபேமஸ்னு சொல்றாங்க. காஞ்சோரத்துல தான் இட்லி. எங்க சொந்தக்காரர் காஞ்சோரத்துல இருக்காங்க. அவங்களாண்ட தெரிஞ்சுக்கின்னு வந்து இந்த இட்லி நாங்க ஆரம்பிச்சிட்டோம். இட்லி அப்பத்துல இருந்து இந்த இட்லி தான். தட்டுல ஊத்துற இட்லி கிடையாது எங்களுக்கு. வேலை கஷ்டம் வேலை அந்த இட்லி ஊத்து இட்லி ஊத்துறது தான் பெரிய பேஜார். அது ஊத்தணும் எடுக்கணும். அந்த கிளாஸ் கழுவுறங்களுக்கு வரைக்கும் 100 ரூபாய் டெய்லி சம்பளம். கிளாஸ் கழுவுறதுக்கு மட்டும் மீதி சாமான் நல்லா தண்ணி பஞ்சு வச்சு தேய்ச்சி ஒரு ஏந்தல போட்டு அதுல இருந்து அழைச்சி ஒரு ஏந்தல போட்டு அதை எடுத்து தண்ணி எல்லாம் இருந்துட்டு போகணும். ஒரு இட்லிக்கு எத்தனை கிளாஸ் இட்லி ஏறும்? 100 இட்லி 100 சட்டி பெருசு அந்த அளவுக்கு. காலையில நான்வெஜ் ஐட்டம்லாம் உங்க கடையில் கிடைக்கும்? நாங்கள் நாத்திகாமல் வந்து பாயா சாப்பிச்சு போட்டி சிக்கன் இந்த 4 ஐட்டம் நாத்திகாமல் போடுவோம். சனிக்கிழமை 2 ஐட்டம் இது மாதிரி நாளெல்லாம் 2 ஐட்டம். அந்த அம்மாவாசை கித்திகளெல்லாம் 1 ஐட்டம் சாப்பிச்சு போட்டி தான். எப்போ டெய்லி தான் இருக்கும் சாப்பிட்டு டெய்லி தான். ஒரு துண்டு 120 ரூபா ஒரு சாப்ஸ் பிளேட்டு. ஆமாம் குடலும் குடலு ஒரு கிண்ணம் அதில் வரும். அது 100 ரூபா. இட்லி எவ்வளோ? இட்லி 10 ரூபா. 3 இட்லி வடகரி 40 ரூபா. அதிலேயே வச்சு கட்டி பாத்திரம் பண்ணிட்டோம்னா தனியாக இதில் கட்டுறோம்னா இது வந்து 30 ரூபாய் 20 ரூபாய். டிஃபன் வாங்கினாங்கன்னா 20 ரூபாய்க்கு கொடுப்போம். டிஃபன் வாங்கலை ஒரு வடகரின்னா 30 40 50 ரூபாய்க்கு வாங்குற அளவுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு எவ்வளோ வேணும் அதிகமாக.
நம்ம கடை எந்த இடமா? சரியா லட்சுமணன் கோயில் தெரு தான் இது. காமராஜர் சிலை இருக்குல்ல, பிரிட்ஜ் ரோட்ல. இது பிரிட்ஜ் ரோடு கீழே இருக்கு, பிரிட்ஜு கீழே அந்த கடை. லட்சுமி அம்மன் கோயில் லட்சுமி மகால் கல்யாண மண்டபம். லட்சுமி அம்மன் கோயில் தெருவில் இருக்கு, மாதவரம் ஜிஎன்டி ரோடு. எத்தனை மணிலேருந்து கடை? 7 மணிக்கு தரும். 7 மணிலேருந்து 7 மணிக்கு 11:30 மணி வரைக்கும் இருக்கும். மட்டன் சாப்ஸ் வாங்கணும், மட்டன் போட்டி வாங்கணும், அப்புறம் ரெண்டுமே பக்கா டேஸ்ட்டு. நான் வந்து ஒரு 10 வருஷமாக அங்கே சாப்பிட்டுட்டு இருக்கேன். நானே என் ஃப்ரெண்ட்ஸும் அடிக்கடி வருவாங்க, மேக்ஸிமம் காலையில் சாப்பிடணும்னா இங்கே தான் வரும். ரெண்டுமே ஈக்குவல் தான், ரெண்டுமே தரமாக இருக்கும். இங்கே டேஸ்ட்டுக்காக தானே வரும், டேஸ்ட்டு அந்த குவாலிட்டிக்காக, அந்த குவாலிட்டிக்காக தான் வரும். நான் ரெகுலராக எங்கே வந்து சாப்பிடுவேன். நான் ரெகுலராக வந்து சாப்பிடுவேன், கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷமாக வரேன். இங்கே டாப்பாக இருந்தால் என்னென்ன? டாப்பானா தால் சிட்டி, பரோட்டா, வடகிரி. சைட் டிஷ்னா என்னென்ன ரொம்ப நல்லா இருக்கும்? போட்டி நல்லா இருக்கும். அதான் வடகிரி தான் இங்கே ஃபேமஸ். தால் சிட்டி வடகிரி தான் ஃபேமஸ். தால் சிட்டி வடகிரி. ஆமாம், சின்ன வயசுலேருந்து தெரியும். சின்ன பிள்ளையிலே கடை இருக்குது. இந்த கடை எதுக்குண்ணா? இட்லி வடகிரி. இட்லி வடகிரி நல்லா இருக்கும். இது வந்து கிளாஸ் இட்லி, இதுக்கோசமே விரும்பி வருவாங்க இந்த கடைக்கு. இந்த இட்லி கோசமே இந்த இட்லி தாளிச்சப்பாம் மாதிரியே இருக்குது. ஆமாம், நல்லா இருக்கும். அதேமாரி காலையிலே சைடிஷு நான்வெஜ் எல்லாமே கிடைக்கும். எப்போ காலைல டைம் வந்தால் இங்கே ரெடிஸில் இங்கே தான் எல்லாமே கிடைக்கும். இப்போ மக்களை நம்ம வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ஆரே ஃபால்ஸ் போகிற வழியில் நடுவில் ஒரு கடையில் சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு கட்டை போட்டு நானும் பிரதர் வந்து பார்த்தீங்கன்னா மண்ணாங்கட்டி ஹோட்டல் வந்திருக்கோம். ஸோ இங்கே இங்கே வந்து என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் போகிற வழியில் காலையில் சூப்பராக கோயில் இட்லியும் வடகரியும் கிடைக்கும். இவங்க வந்து ஃபேமஸே பார்த்தீங்கன்னா இந்த வடகரி தான். இந்த வடகரி வந்து சும்மா பெரிய டப்ரா டப்ரா போட்டு செய்வோம். ஆக்சுவலாக உள்ளே போய் மேக்கிங்லாம் பார்த்தோம். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பரோட்டா இருக்குது, குடல் இருக்குது, மட்டன் சாப்ஸு. இதுவே நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை வந்து வச்சுக்கோங்க, வந்து நல்லி கிடைக்குமா, சிக்கன் ஐட்டம்ஸ் நிறைய டிஷ்ஷஸ் எக்ஸ்பெஷமாக கிடைக்குமா? நல்லி சாப்ஸ் இது, சாரி மட்டன் சாப்ஸ் இது. நல்லி எப்படி சாப்ஸ் எப்படி? ரெண்டு ஒன்றா? ஃபுட்லாகர், ஈஸ் அ ஃபுட்லாகர். இப்போ இங்கே அதே மாதிரி ஒரு ஆம்லெட் வாங்கிச்சு. இது எதுக்குன்னு தெரில, உள்ள கறி இருக்கும்போது ஆம்லெட் சாப்பிட்டாதான் எனக்கு மனசு திருப்தி ஆகும்னு சொல்லி வாங்கி வச்சிருக்காரு மக்களே. சரிங்களா, இது எல்லாத்தையும் சாப்பிட்ருவோம். அண்ட் ஒரு 60 இயர்ஸ் ஓல்டு ஹோட்டலில் சாப்பிட்றதே ஒரு சம வைப் இல்லை. சாப்ஸ் எடுங்க ப்ரோ, தூக்குங்க ப்ரோ. வடீராணி எடுத்து அப்படியே குடிச்சிடலான்னு தோணுது. 120க்கு நல்ல ஒர்த்து ப்ரோ. ஏன் இப்போ வந்து வேற கடையில் வாங்கினா என்ன பண்ணிருப்பாங்கன்னா, இப்படி ரெண்டாக வெட்டி போட்டு 100 ரூபாய்க்கு விற்றுருப்பாங்க. 100 ரூபா? ஆ ஓகே, நல்ல ப்ராஃபிட். இது வந்து ஒரே பீஸாக 120 இருந்தாலும் நல்ல ஒர்த்து. பிக்கா நம்ம பிச்சுக்கலாம் ப்ரோ. அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா கோயில் இட்லி வச்சிருக்கோம். இது வந்து இதுக்கு. அதே மாதிரி பரோட்டாவை பார்த்தீங்கன்னா குடல் வாங்கி வச்சிருக்கோம். போட்டி பரோட்டா இருக்கு பாருங்க, அழகாக காயின் பரோட்டா மாதிரி இருக்கு. நான் முட்டை சாப்பிட்டே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜீப்ஸ் வந்து வாங்கி வச்சிருக்காப்ல முட்டை. ப்ரோட்டீன் உடம்பு, ப்ரோட்டீன். ஆ, இதுக்கு மேலே உனக்கு ப்ரோட்டீன் வேற கேட்குது. சும்மா போய் சொல்றாரு. கண்ணாடியை போடும், கண்ணாடியை போட்டால் தான் ப்ரோ பார்க்க மம்முட்டி மாதிரியே இருக்கப்பா. இப்போ நல்லா தெரியுது. தெரியுதா எப்படி பார்த்துடுது? நல்லா இருக்கா? என்ன டைனோசர்ஸ் ஜலதோஷம் பிடிச்ச மாதிரி ஒரு சத்தம். ஏதோ ட்ரை பண்ணி வாய்ஸ் வர மாட்டேங்குது, ஏதோ கஷ்டப்பட்டு பேசுகிறேன் ப்ரோ. இட்லி இட்லி போயிடலாம் ப்ரோ. கமான் கமான் பார்த்தீங்களா, இட்லி இட்லி வித் வடகரிங்க. வடகரி பார்க்க நல்லா அப்படியே ஒரு மாதிரி மேஷ்டாக பார்க்க எம்மியாக இருக்குது. அப்படியே ட்ரை பண்ணுவோமா? போடுங்க, நல்ல வாசம். மண்ணாங்கட்டி ஹோட்டல் வடகரி வாசம் தெருவெல்லாம் வீசும் அப்படின்ற மாதிரி வேற மாதிரி இருக்கு. எடுத்து வச்சிங்கன்னா வாயில் அப்படியே கரைஞ்சி போகிறான். நீங்கள் கோயில் இட்லிங்க சாப்பிடுவீங்களா? நான் கோயில் காஞ்சி போயிட்டு சாப்பிடுவேன். ஆ, அது 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 கொஞ்சம் வித்தியாசமும் உண்டு. 100% அதில் வந்து நிறைய வந்து தாளிச்சு, நிறைய தாளிச்சு வந்து உளுந்த மாதிரி நிறைய இருக்கும். இதில் வந்து சிம்பிள் தாளிப்பு. சிம்பிள் தாளிப்பு இல்லை ப்ரோ, ஒரு இட்லி கூட முடியல, வடகரி காலி ஆச்சு. நல்லா அண்டா காலி ஆகாதான். இட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு உங்களுக்கு எந்த புளிப்பும் கிடையாது, நார்மலாக இருக்குது. டேஸ்ட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எது கூட வச்சுருந்தாலும் சாப்பிட்டாலும் அந்த காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆகும். இட்லி மேக்கிங் அந்த மாதிரி தான் இருக்குது. அந்த தாலிப்போட லைட் அரோமா, இந்த கடுகு கடவுப்பில் தாலிப்போட அரோமா நல்லா இருக்குது. சட்னிலாம் இருக்கானே வைங்கண்ணே, வச்சுருங்க. சட்னி சாம்பார் எல்லாமே இருக்குது. நாங்கள் தான் வெறும் நான்வெஜ்ஜாக சாப்பிட்ற பசங்க. எல்லாம் வடகரி தான் மோஸ்ட்லி சாப்பிடும். முதல்ல பரோட்டா சாப்பிட்டு அது கூட சட்னி வச்சு காமிச்சுவோம். ஆ, இவ்வளோ நோக்கி பார்த்துருவோம். கமான், பரோட்டா 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 வித் குடல். ஓகே, தட்டலாம். ஸோ மக்களே, குடலை பார்த்தீங்கன்னா சாலிடாக இறக்கிருக்கோம். இங்கே பாருங்கள் பரோட்டா எப்படி எல்லா பக்கமும் திறக்கிறானே ப்ரோ. அழகாக இருக்குது ப்ரோ, லேயராக சூப்பராக இருக்குது ப்ரோ. இன்னொன்று மக்களே உங்கள்கிட்ட ஒன்றுன்னு சொல்ல நினச்சேன். இவங்க செய்கிற பரோட்டா தோசை எல்லாமே பார்த்தீங்கன்னா விறகடுப்பில் குக் பண்ணுறது, ட்ரெடிஷ்னல் விறகடுப்பு குக்கிங் தான். ஏன்னா கேஸ் அந்த குக்கிங் எல்லாம் சீன்லாம் இல்லை, எல்லாம் விறகடுப்புலேயே பண்ணாங்க. பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க ப்ரோ. குடலோட வாங்க சாப்பிடுமா? இது ப்ரோ நிறைய கையில் மாற்றலாம் கல்லிக்கிறேன். இல்லையாச்சுங்க, எப்படி இருக்குது குடலும் பரோட்டாவும்? மட்டன் குடல் இங்கே வந்து ட்ரையாக இல்லாமல் ஒரு கிரேவி ஃபார்ம் மாதிரி இருக்குது. நம்ம மசாலாவோட ஹெவினஸ் கிடையாது, நார்மலாக இருக்குது. இப்படி குக்கிங் எல்லாமே அந்த அந்த குக்கிங் வச்சு எல்லாமே சூப்பர், அதெல்லாம் நல்லா இருக்குது. மசாலா ஒன்றும் கொஞ்சம் நிறைய ஃப்ளேவர்ஸ்லாம் தான், நல்லா இஞ்சி தட்டி நிறைய போடுவாங்க. ஆனால் வந்து அந்த வெந்திருக்க பாலும் சரியான இதுவாக இருக்கும், சாஃப்டாக போடும், வச்சா வாயில் போயிட்டே இருக்கான். பரோட்டாவும் நல்லாயிருக்கு, நல்லா ப்ராப்பர் வந்து விறகடுப்பு குக்கிங்கால அதுவும் நல்லாயிருக்கு. ரெண்டுமே நல்லாயிருக்கும், ஈக்குவலி குட். பாருங்கள் இப்படி எடுத்து நசுக்கிட்டீங்கன்னா அவ்வளோதான், நசுக்கிட்டீங்கன்னா அவ்வளோதான்.
கூடுதலாக போயிருக்கு. மசாலா மட்டும் ஒன்றும் கொஞ்சம் கெட்டியாக பண்ணிட்டாங்க, அவனா சரியாக இருந்துருவோம், சூப்பராக போகும். நம்ம ஊர்லலாம் இந்த மாதிரி போட மாட்டாங்க, எல்லாத்தையும் இடிச்சிருவாங்க. இங்கே வந்து நீங்கள் இடிச்சு போகிறது மக்கள் இட்லியோட எடுத்து போகிறோம். வா அபிஷேகமா, இட்லியை காணுங்க, மூழ்கி இருச்சு. சரியான மாதிரி இருக்கிறோம், இறங்குடு வாங்க முக்கி, ரெண்டு பரட்டு பரட்டி, நீங்கள் ரெண்டு உருட்டு உருட்டிட்டு வாங்க. நல்லா போகும், வேணாம் சட்டிலாக இருக்குது, ஆனால் நல்லா இருக்குது, நல்லா போக்குனா நல்லா ஹெல்த்தியாக போட்டுருவாங்க. தேங்காய் ஃப்ளேவர் நல்லா தெரியும், மக்களே சாப்ஸ் சூப்பராக இருக்குங்க, போடி நினச்சா இது சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி நீங்கள் இந்த இட்லி நீங்கள் சாப்பிடும்போது கிட்டத்தட்ட ஒரு உளுந்து வடை சாப்பிட்ற ஒரு ஃபீல் மாதிரியே தான் இருக்கும். உளுந்தோட மேலே வந்து உங்களுக்கு க்ரன்ச்சியாக இருக்கும், இங்கே க்ரன்ச்சி நான் சொல்லுவேன். நல்லதான் ப்ரோ, உங்களுக்கு கறி வேணும். இங்கே வந்து பாருங்கள் ப்ரோ, ரெட்டை கதிரியமாக செங்கதிரியாக இருக்குது பாருங்கள் ப்ரோ, இவ்வளோ ரெட்டிஷாக. இங்கே பாருங்கள் அண்ணா, இது அழகாக இருக்கியா, சூப்பராக இருக்குது. வாங்க ப்ரோ, வாங்க ப்ரோ, கறி சரியான மாதிரி இருக்கும். இதான் ப்ரோ நிஜமாலே இளந்தாரி பிள்ளைங்க சாப்பிட்ற கறி, சூப்பராக இருக்கு. பின்னாடி இருக்க கேமராமேன் யோசிப்பார், கறி எல்லாம் தின்னுபிட்டு வெறும் இட்லியை மட்டும் தர்றது. சாப்ஸ் மஸ்ட்ங்க, என்ன சாப்பிட்றீங்களோ இல்லையா, சாப்ஸ் அப்புறம் வடகறி ரெண்டுமே ட்ரை பண்ணுங்க, சரியான மாதிரி சட்னி உங்ககிட்ட காமி இதாக மட்டும் வாங்கிடுவோம். தேங்காய் சட்னி இப்போ வந்து முட்டையில் முக்கிய சாப்பிடுவார். ஆமாம் அதுவும் கரெக்டு தானே, லைட்டாக சட்னி அதான் சட்னி தான் பாகி வந்துருச்சு. இப்போ நல்லா இருக்கும் சட்னி, சாப்பிட்டு பாருங்கண்ணா. தேங்காய் தாராளமாக போட்டுருவாங்க நம்ம, அண்ட் இந்த கருவேப்பிலையே பச்சை மிளகாய் தான் அரைச்சி போட்டுருவாங்க, வாசமாக இருக்குது அப்படியே தூக்கி. நல்லா இருக்குது, சரியான டேஸ்ட் இருக்குல்ல, சட்னி நல்லா இருக்கும். முட்டை மட்டும்தான் இருக்குது, வந்து சாப்பிடுங்க. ஆனால் ஒருத்தர் சாப்பிட்டு சாப்பிட்டு தலையே திரும்பலான்னு இருக்கேன். சீரியஸ்லி மக்களே, டேஸ்ட் வந்து எல்லாமே நல்லாயிருக்கு, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு இவ்வளோ வருஷம் நடத்தினாலும் ஒரு 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 விஷயத்தை மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கனால தான் பப்ளிக்கும் திருப்பி ரெஸ்பான்ஸும் கொடுக்குறாங்க. அண்ட் நாங்களும் இந்த மாதிரிலாம் திரும்பி வந்து நாங்கள் தேடி வந்து தேடி சாப்பிட்ருவோம். நல்ல கடை தேடி வந்து சாப்பிட்ட ஒரு வரத்தான கடை, வரத்தான கடை. காலங்காத்தால பெட்ரோலை போட்டுட்டு நீங்கள் வந்தீங்கனாலும் உங்களுக்கு டிசப்பாயின்ட் பண்ணாமல் சூப்பராக இருக்குது. கரெக்டாக ப்ரோ, இவ்வளோ திருப்தியாக வயிறு தூக்கம் மனசுக்கும் திருப்தியாக சாப்பிட்டு இருக்குன்னு போகலாங்க. ஆமாம், உங்களுக்கு அப்செட் ஆகாது, அது மட்டும் கன்ஃபார்மாக சொல்லலாம். வித்தியாசமான ஒரு ஃபீலும் கிடைக்கும், டேஸ்டியான ஃபீலும் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இது டிஷில் ரொம்ப பிடிச்சிருக்கணும்னு சொல்லுங்கள். ஸோ மக்களே, நாங்கள் கஷ்டப்பட்டு டீநகர்லேருந்து கிளம்பி வந்து சாப்பிட்டதுக்கு ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தது. ட்ராவல் பண்ணி சாப்பிட்ற ஃபுட்டியாக இருந்தாலுமே நிஜமாக ஒரு ஆப்டான ஷாப்பாக இருக்கும் கண்டிப்பாக. ஒரு 50 வருஷம் 60 வருஷம் இருக்க கடை, ஸ்டில் தி ஆர் மெயின்டைனிங் த சேம். நிறைய பேர் என்ன கேட்ட போதும் சொன்னாங்க, நான் 15 வருஷமாக சாப்பிட்றேன், அப்போ எப்படி சாப்பிட்னா அதே மாதிரி தானே இருக்குது அப்படின்னா நிறைய பேர் சொன்னாங்க. நல்லா இருக்குது, கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம். முக்கியமாக வடகறி மஸ்டை, சைதாப்பேட்டை வடகறியை தாண்டி இந்த மாதிரி ரெட்டில்ஸோட ஒரு பேசணும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணாது உங்களுக்கு தெரியும் என்ன கையில் என்ன நினைக்கிறது. ஆனால் கண்ணாடி போட்டு வந்துட்டீங்க. ஆமாம், அழகாக இருக்கீங்க. சரி இட்லியா, சரி நான் சாப்ஸ் சின்ன சாப்ஸ் ஒரு பீஸாம்பா வரும், ஒரு பீஸ் பார்த்தா முத்தா தண்டிக்கிட்டீங்க. கை நிறைய பிடிச்சாதான் அந்த சாப்ஸை பிடிக்க முடியும்னு நினைக்கிறேன். அவ்வளோ பெரிய சாப்ஸ் பீஸ் நல்லா வெரைட்டியாக வச்சு வெளுத்து கட்டியாச்சு. ஆனால் லிமிட்டடாக தான் சாப்பிட்டோம், நாங்கள் சண்டே வந்தால் இன்னும் 2 நைட்டாக சாப்பிட்ருப்போம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வி கேம் ஆன் வீக் டேஸ். ஸோ நீங்கள் வரும்போது வீக்கெண்ட் ப்ரிஃபர் பண்ணுவாங்க, வீக்கெண்ட் ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா வீக்கெண்டில் நிறைய சைட் டிஷஸ் இருக்கும், வீக்கெண்டில் வரவங்களுக்கு இன்னும் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம், சந்தோஷமாக இருக்கலாம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா லட்சுமி மஹால், நீங்கள் ரெட்டில் சொல்லுவாண்டு லட்சுமி மஹால் லட்சுமி அம்மன் கோயில் ஸ்ட்ரீட்னு கேட்டால் எல்லாரும் சொல்லுவாங்களாம். வந்து ஜாலியாக சாப்பிட்டு சந்தோஷமாக போங்க, நானும் மேப் கீழே போகிறேன். அதே மாதிரி மக்களே, நம்ம தீப்ஸோட சேனலில் கீழே போகிறேன், எக்ஸ்போர் வித் தீப்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே சப்போர்ட் பண்ணுங்க. ஜாலியாக அந்த மாதிரி கண்ணாடி போட்டு நிறைய வீடியோ வ்ளாக்ஸ்லாம் பண்ணுவார், ஷார்ட்ஸ் பண்ணுவார், சரிங்களா? அவர் அவர் ஏஜுக்காக வச்சு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவோம், சின்ன வயசுக்காரு சப்போர்ட் பண்ணி கண்ணாடி போட்டுக்கோங்க. அவ்வளோதான், சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சொட்டில் தான் சேர்ந்து போய் எங்கள் சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நட்புடன் நான் பக்கோடா பாய்ஸ் நியாஸ், அண்ட் என் கூட எக்ஸ்ப்ளோர் வித் பாய் கைஸ் என்கின்ற தீபக். டாடா. 365 நாளைக்கு தியேட்டரில் ஷெட்யூல் போட்டு இதில் வச்சிருக்கேன். இந்த விவரம் தானா என் மூலதானா?